ஹாய், நான் உங்கள் சினேஸ்வர், அதாவது ரயில் டிஸ்கிரைபர் சவுத் ஜோன் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாதிரிங்களோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு சின்ன ரைட் மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் ஏரியாவிலேருந்து பக்கத்தில் ஒரு ஏரியா, அதாவது தஞ்சாவூர்லேருந்து பக்கத்தில் ஒரு இடம், ஒரு கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 13 கிலோமீட்டர்ஸ் நம்ம எக்ஸாக்டாக 13 கிலோமீட்டர்ஸ். அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம். இந்த ரைட் பார்த்திங்கன்னா நான் சோலோவை போல கொலாப் ரைடாக தான் போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். சண்டே காலையில் மீட்டப் பாயிண்ட் மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கே போயிட்டு நானும் அவங்க காலையில் 6:00 கிளம்பி மேக்ஸிமம் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 9 to 9:30 ரீச் பண்ணாமல் ஒரு பிளானில் இருக்கோம். கூகுள் மேப்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா நாங்கள் மேக்ஸிமம் 9:45 தான் வருவோமோ, அதை நாங்கள் பிரேக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஆனால் சத்தியமாக பிரேக் பண்ண சான்ஸே இல்லை. ஏன்னா நான் போகிறது பைக்லேயோ எதுலேயோ இல்லை, பைக்லேயோ கார்லேயோ இல்லை, நான் போகிறது என் சைக்கிளில். அதாவது என் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் டர்போ டிரைவ், கியர் கிடையாது, ரெண்டு சஸ்பென்ஷன் தான் இருக்கும். சைக்கிள்லாம் நிறைய செலவு வச்சிருந்துச்சு, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. அது ஒரு 2 நாள் மட்டும் தான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு சைக்கிள் நிறைய வேலை வச்சுட்டு அவன் சைக்கிளை கொண்டு போயிட்டு கியர் கேசிங்லாம் எல்லாம் கியர் கேஸ்லாம் மாற்றிட்டு வந்து ஒரு 6,000 கிட்ட செலவு பண்ணி அவன் சைக்கிள் கொண்டு வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிட்டான். இது நாங்கள் வந்து எதர்ச்சியாக எடுத்த முடியல. திடீர்னு ஒரு பிளான் போட்டான். அவன் என்ன பண்ணால், அவங்க அப்பாட்ட பேசிகிட்டே இருக்கும்போது வாக்கிங்லாம் போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் என்ன சொன்னான், ஏய் வாடா அந்த மாதிரிலாம் ரைடு போகலாம், யூடியூப்பில் போகிறான் அந்த மாதிரி ரைடு போகலான்னு சொல்லி அவங்க சொன்னதுனால சரிவா நம்ம போகலாம், எதில் போவோம் அப்படின்னு சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் இங்கே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இங்கேருந்து நாங்கள் சைக்கிளில் போக போகிறோம். ஒன்றுமே எந்த கடையில் எதையும் நின்று சாப்பிட போகிறதில்ல, ஒன்லி தண்ணி பாட்டில் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். வேறு ஒரு நல்ல கடையாக பார்த்து ஒரு ஹோஸ்டலாக பார்த்து ஒரே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு மாஸ்க்லாம் பண்ணிட்டு சானிடைசர்லாம் எடுத்துகிட்டு ப்ரிப்பேராக இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து அது வந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வர அப்படியும் 9:30 ஆயிரும் கன்ஃபார்மாக. எங்களால் பிரேக் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரைடெலாம் உங்களுக்கு பண்ண பிடிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரைடு போகிறதெல்லாம் பிடிச்சிருந்தா இல்லை அந்த மாதிரி பண்ணாதான் அவங்க கொரோனா டைமாக இருக்குது அந்த மாதிரி பண்ணாங்க, அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதையும் பார்த்துக்கிறேன். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரைடே போக மாட்டேன், பக்கத்தில் எங்கேயாவது சின்ன ஏரியாவில் மட்டும் சுற்றிட்டு வந்துடுறதான் ஒரு பிளான். அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். அது இல்லாமல் நம்ம புதுசாக சேனலுக்கு வந்து மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பழைய சப்ஸ்கிரைபரான அவங்களும் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி அப்லோட் இன்றைக்கி எடுக்கிறேன், நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டு கூட நான் அப்லோட் பண்ணிடுவேன். என்றைக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே போகிறேன், அதாவது வந்து 11th போகிறேன். 11th காலைல சண்டே காலைல கிளம்பி போகிறேன். இந்த எந்த ஏரியா நான் சொல்ல மாட்டேன். விலாகு காலைல ஆன் பண்ணும்போது, விலாக் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். என் சைக்கிளையும் காமிக்கிறேன். என் சைக்கிள் பேர் என்னன்னு மறக்காமல் கீழே கெஸ் பண்ணுங்கள். நான் சைக்கிள் பேரை வந்து என்னோட அந்த பிளாகில் நான் சொல்கிறேன். பை கைஸ்.